ஔடதம் குறை. புதிய ஆத்திசூலியை மகாகவி பாரதி வழங்கியிருக்கிற ஒரு அருமையான சிந்தனை. ஔடதம்னா என்ன? ஔடதம்னா மருந்து. ஔடதம் குறை என்று சொன்னால் மருந்துகளை குறை. ஏனென்றால் நல்ல ஆரோக்கியமான ஆற்றலுடைய உடலுக்கு ஒரு காலம் மருந்து தேவையில்லை. நோயுற்ற உடலுக்குத்தான் மருந்து தேவை. எனவே உடலை நல்லபடியாக நாம் பராமரிப்போமானால் அந்த உடலுக்கு ஒரு நாளும் தீங்கு வராது. இன்னும் மருந்துகளை குறைத்து கொள்ள வேண்டும். மருந்துகள் அதிகமாக அதிகமாக நோய்களின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்போது எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அப்போது தான் மருந்துகள் தேவைப்படுகிறது. உடலிலும் உள்ளத்திலும் எதிர்ப்பு சக்தி இருக்கிற பொழுது அவன் ஆற்றலுடையவனாக மாறுகிறான். எனவே உணவு, நீர், காற்று, உடற்பயிற்சி இவைகளெல்லாம் நன்றாக இருந்தால் மருந்து தேவையில்லை. எனவே ஆரோக்கியமான உடல்தான் நம்முடைய மூலதனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தீய பழக்கங்கள் அதிகமாக இருப்பின் மருந்துகளும் அதிகமாக தேவைப்படும். மேலும் மருந்துகள் உடலை கெடுத்து விடுகிற ஆற்றல் மிக்கவை. எனவே அதனால்தான் வள்ளுவர் பெருமான் மிக அருமையாக சொல்லுவார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உனேன். எனவே முன்னை ஒன்ற உணவு செரித்து விட்டதா என்று தெரிந்து கொண்டு சாப்பிட்டால் அவருக்கு உணவு மருந்தே தேவையில்லை என்று பேசுகிறார் வள்ளுவர் பெருமான். விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே அப்படி வாழ கற்றுக்கொண்டோமேனால் மருந்துகள் தேவையில்லை தான். இன்றி மருந்துகளே உணவாக மாறிவிடுகிற அளவிற்கு வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமற்றதாக மாறியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மருந்து கடைகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. மனிதர்கள் மருந்துகளை நம்பிதான் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அதுபோல மருத்துவமனைகளும் மிகுதியாகி கொண்டே வருகிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மருந்துகளை குறைப்பதற்கு பதிலாக மருந்துகளை மிகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. எனவே நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் பாத யாத்திரையாக சென்ற அந்த தூரங்களை கணக்கெடுத்து கொண்டால் உலகத்தை இரண்டு முறை வளம் வந்ததற்கு சமம் என்று அறிஞர்கள் சொல்கின்றனர். அந்த அளவுக்கு ஆட்டுப்பாலுடன் கடலையை உண்டு மிக ஆரோக்கியமாக பல மைல்கள் அவர்கள் நடந்தே சென்றார் என்று பார்க்கிறோம். எனவே அதற்கு காரணம் உடல் ஆரோக்கியத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நோய் நாடி நோய் முதலாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று வள்ளுவன் பேசுவான். இன்று நோய் என்னவென்றும் தெரியவில்லை, நோய்க்கு எது மருந்து என்றும் தெரியவில்லை. எனவே மனிதன் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்கும் மருந்து தெரியாமல் துன்புற்று அலைவதை நாம் பார்க்க முடியாது. எனவே மருந்தில்லா வாழ்க்கைதான் மிகுந்த நலமுடையது என்பதை இயன்றவரை மருந்துகளை நீக்கி உணவே மருந்தாக மாற்றிக்கொள்வோம். உணவு மருந்தாகிற பொழுது உடல் ஆரோக்கியமாக மாறுகிறது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உள்ளம் சிந்தனை மிகச் செழிப்பாக இருக்கும். சிந்தனை நல்லதாக இருந்தால்தான் செயல் நல்லதாக இருக்கும். செயல் நல்லதாக இருந்தால்தான் இந்த உலகம் நம்மை பெருமைக்குரியவராக போற்றும். எனவே எது அடிப்படை என்று சொன்னால் உடல் அடிப்படை, அதுவும் ஆரோக்கியமான உடல் அடிப்படை. அதிலும் சிறப்பு மருந்தில்லாத ஆரோக்கியமான உடல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி ஔடதம் குறை என்று சொல்கிறார். எனவே மருந்துகளை குறைத்து நல்ல ஆற்றலுடையவர்களாக நம்மை உருவாக்கி கொள்வதற்கு உடற்பயிற்சியும் உள்ள பயிற்சியும் மிக இன்றியமையாதது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அத்தகைய நிலையிலே ஔடதத்தை குறைத்து ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கு நாம் பாரதி காட்டுகிற ஔடதம் குறை என்ற சிந்தனையை பின்பற்றுவோம்.